ஜி தமிழ்ல சரிகமப்பா அப்படிங்கிற ஷோல பாடி பிரபலமானவங்க தான் ரமணி அம்மாள் இன்னைக்கு காலையில அவங்க காலம் ஆயிட்டாங்க ஒரு சாதாரண வீட்டு வேலை செஞ்சு சினிமால ஒரு நல்ல ப்ளேபேக் சிங்கர் ஆகி மக்கள் மனசை கவர்ந்தவங்க தான் ரமணி அம்மாள் ஜி தமிழ் ஷோல பாடி நிறைய சிங்கர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் மத்தியில பயங்கரமா பிரபலமானாங்க இவங்களுக்கு ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு இவங்க ஜி தமிழ் ஷோல வந்து பேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பரத் நடிச்ச காதல் படத்துல தண்டத்தி கருப்பாயி அப்படின்னு ஒரு பாட்டு பாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம கரண் நடிச்ச காத்தவராயன் ஜீவான் நடிச்ச தெனாவெட்டு அப்புறம் அலையோடு விளையாடுன்னு ஒரு படம் இந்த மாதிரி சில படங்கள்ல அவங்க பாடினாலும் கூட அவங்க குரல் நமக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரியா இருந்திருக்கு ஆனா சீ தமிழ்ல சரிகமப்பா அப்படிங்கிற ஷோல கலந்துக்கிட்டு மக்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான சிங்கரா மாறினாங்க இன்ஃபேக்ட் அந்த ஷோல கலந்துக்கிட்டு ஜட்ஜஸ் அந்த ஷோக்கு அண்ணன்னைக்கு கெஸ்டா வந்த பிரபலங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கரா ரமணி அம்மாள் மாறினாங்க அந்த ஷோக்கு அப்புறம் அவங்க நிறைய பாடல்கள் பாடினாங்க குறிப்பா நம்ம விஷால் நடித்த சண்டை கோழி டூ படத்துல செங்கரட்டாம் பாறையில அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடி இருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா நடிச்ச காப்பான் படத்துல ஹாரிஸ் ஜெராஜ் மியூசிக்ல सिरக்கி அப்படிங்கற ஒரு சூப்பரான பாட்ட பாடுனவங்கள இவங்க தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசன்ட்டா பாரஞ்சியத் தயாரிச்சு யோகி பாபு நடிச்சு வெளி வந்த பொம்மை நாயகி படத்துலயும் ஒரு அருமையான கேரக்டர் ரோல் பண்ணிருந்தாங்க. அதுல ஒரு பாட்டும் பாடி இருந்தாங்க. நிறைய வீட்டு வேலைங்கள எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்ட இவங்களுக்கு இந்த ஒரு புகழே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்தது. அதுலயும் நிறைய பாடங்கள் சிங்கப்பூர்க்குலாம் போய் பாடி ஷோ பண்ணாங்க. இந்த மாதிரி சூப்பரா நம்ம எல்லாரையுமே என்டர்டெய்ன் பண்ற ராக் ஸ்டார் அம்மா இன்னைக்கு வயது காரணமா காலமாயிட்டாங்க அவங்களோட குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் பிரைம் டாக் தமிழ் சார்பா ஆழ்ந்த இருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்